வணக்கம். செல்வகுமாரின் மாலை 3 மணி வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 17 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு. இப்பொழுது எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் மழை எங்கே, வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி, தீவிர மிக கனமழை பொழிவு கனமழை பொழிவெல்லாம் எங்கே நடைபெறப் போகிறது வரக்கூடிய நாட்களிலே, இன்னும் மழை பொழிவு எத்தனை நாட்கள் நீடிக்கும், தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 7 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஏடபிள்யூஎஸ் மற்றும் வால்பாறை பிடிஓ, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பசி ஏடபிள்யூஎஸ் இதெல்லாம் 5 சென்டிமீட்டர். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் 4 சென்டிமீட்டர், மதுரை வீரகனூர் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் களியல், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், கன்னியாகுமரி மாவட்டம் ஆணைக்கிடங்கு, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தலா 3 சென்டிமீட்டர். இன்னும் 2-1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது. மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வந்து நேற்றைக்கு நள்ளிரவிலே ஆந்திர கரையோரம் சென்று இப்பொழுது அந்த காற்று சுழற்சி வந்து தெலுங்கானா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் அதாவது ராயலசீமா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் உள்ளே நீடித்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடல் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் அதாவது கேரளா தமிழ்நாடு கரையோரமாக ஒன்றும், ஆந்திரா தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் ஒன்றும், புதிய காற்று சுழற்சியாக இலங்கைக்கு கிழக்கு புறம் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் ஒரு புதிய காற்று சுழற்சியும் உருவாகியிருக்கிறது. அதாவது கடற்பகுதிக்கு மேலே இலங்கை தரைப்பகுதிக்கு மேலே இந்த மூன்றும் ஒன்றிணைந்த சுழற்சியாகவும் சுழண்டு கொண்டிருக்கிறது. இதனால் தென்னிந்தியா முழுவதுமே மழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மழை பொழிவானது தமிழ்நாட்டின் வடகடலோரம் முதல் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை பரவலாகிவிட்டது. சீரான மழை பொழிவாக தூறல் மழை பொழிவாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து வருகிறது. ஒரு சில இடங்களிலே அச்சுறுத்தும் வகையில் கனமழை பொழிவையும் கொடுத்து வருகிறது. மேலும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் நல்ல மழை பொழிவை எட்டி பிடித்திருக்கிறது. நேற்றைய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் சென்றதுனால தெலுங்கானாவில் பரவலான மழை பொழிவு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம் அருகே மட்டும் காற்று சுழற்சி இல்லை, மூன்று சுழற்சியாக நீடித்து ஒருங்கிணைந்த சுழற்சியாக சுழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அமைப்பு எப்படி மாறுகிறதோ அதை வைத்து தான் மழை பொழிவும் செட் ஆகும். இந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் குமரிமுனை இரு சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்து புதிய சுழற்சி வங்கக்கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி வந்து அமையப்போகிறது, அது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதன் காரணமாக இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை, மழைக்காலம் போல் கொடுத்து கொண்டிருக்கூடிய தொடர் மழை, சாரல் மழை, மேகமூட்ட வானிலை, இவையெல்லாம் முற்றிலுமாக விலகுவதற்கு இன்னும் சரியாக 8-9 நாள் பிடிக்கும், 7 நாள் குறைந்தபட்சம் பிடிக்கும். 24ஆம் தேதி வரைக்கும் இந்த வானிலை நீடிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகும், அந்தமான் கடற்பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்த்த காற்று சுழற்சி தான், அதாவது 15ஆம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்த்த அந்த வலுவான நிகழ்வு காற்று சுழற்சி தான் இப்போ நமக்கு அருகே வந்திருக்கிறது. 20ஆம் தேதி வாக்கிலே உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, 21ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, அதுவும் நம்ம அருகே உருவாகப் போகிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உருவாகிற காரணத்தினால மழை பொழிவு மேலும் ஒரு வாரத்திற்கு நீடிக்க செய்கிறது. அடுத்த சுழற்சி தான் இந்த இதுவரைக்கும் பெய்த மழையிலேயே அதிக மழை பொழிவை கொடுக்கும். கோடை மழை மிக தீவிரமாவது என்பது 19ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளைய மறுதினத்திலிருந்து, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து. ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்களை மையமாக வைத்து இருக்கக்கூடிய நாட்களிலே, அதாவது இன்றிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மழை கண்டிப்பாக இருக்கும். இதில் மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து 24ஆம் தேதிக்கு மேலும் இருக்கும். 22-23லாம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் மேற்கு மாவட்டங்கள்.
தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் உச்சபட்ச மழைப்பொழிவு, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் உச்சபட்ச மழைப்பொழிவு என்பது 19, 20, 21 தேதிகளில் அமையும். தமிழ்நாட்டிலேயே அதிக மழைப்பொழிவு பெறும் இடம்னு பார்த்திங்கன்னா அது கேரள எல்லையோரமாக இருக்கும். அதுவும் கணவாய் பகுதிகளாக இருக்கும். கேரள பகுதிகளோட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கும். தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியாக இருக்கும். காரணம், வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் மேற்கு காற்று ஈர்க்கும் என்பதனால் கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டில் காற்று ஒன்றிணைந்து குளிர் மற்றும் வட இந்திய வெப்பக்காற்றும் தமிழ்நாட்டிலே குவிந்து நல்ல மழைப்பொழிவை மேற்கு மாவட்டங்கள்லேயும், குறிப்பாக கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில், கேரளா கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது. மேற்கு மேற்கு என்று சொல்கிறீர்களே, கடலோரம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். கடலோரத்தை ஒப்பிடும்போது மேற்கு அதிகம், கேரளா அதிகம். அதை விட குறைந்தபட்ச மழைப்பொழிவே மிக கனமழைப்பொழிவாக இருக்கும். பரவலாக கனமழைப்பொழிவு, ஆங்காங்கே மிக கனமழைப்பொழிவு இருக்கும். மேற்கே மேற்கே குறைந்தபட்ச மழைப்பொழிவே மிக கனமழைப்பொழிவாக இருக்கும். அதிக கனமழை, அதீத கனமழைப்பொழிவு இருக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு, கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி, கேரளாவோட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதிக்கும், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை மழைக்காலம் போல், தென்மேற்கு பருவமழை காலம் போல், தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூட இந்தளவுக்கு மழை பெய்திருக்காது. அந்தளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதற்கான முன்னெச்சரிக்கையை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் கனமழை இருக்கிறது. பரவலாகவே மிதமான மழை இருக்கும். பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிவு இருக்கும். இது அனைத்து மாவட்டங்களும் அடங்கும், உங்களுடைய மாவட்டமும் அடங்கும். திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரம் எல்லா மாவட்டங்களும், வங்கக்கடலில் உள்ள கடலோரம் உள்ள எல்லா மாவட்டங்களும், ஆந்திர எல்லையோர மாவட்டம், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள் இருக்கும். முதலிடத்தை கேரள எல்லையோரமும், ரெண்டாவது தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரமும், மூன்றாவது உள் மாவட்டங்களும், நான்காவது டெல்டா மாவட்டமும், ஐந்தாவது வடகடலோரமும் பிடித்தாலும், கோடை என்பது குளிரப்போகிறது. குளிரென்றால் சாதாரண குளிர் அல்ல. கோயம்புத்தூர் 25-22 டிகிரிக்கு வரைக்கும் போயிடும் சில நாட்கள். சாதாரண அதிக வெப்பம் பிடிக்கக்கூடிய, அதிக வெப்பம் கொண்ட ஈரோடு நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறது. நேற்றுக்கே 35 முதலிடத்தை எப்போ பார்த்தாலும் வெப்பநிலை முதலிடத்தை பிடிப்பது இது ஈரோடு தான் இன்றைக்கு வரைக்கும். அது 35 இருந்தாலும் தமிழ்நாட்டில், பிற இடங்களில் 20 இருந்தாலும் 35 ஈரோடு. ஆகவே அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டிலே தான் பதிவாகிட்டு இருக்குது. அது 35 இருந்தாலும் முதலிடத்தை அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் தான் இன்னும் பதிவாகிட்டு இருக்கு. ஆக இந்த வெப்பநிலை ஈரோட்டிலேயே 30 ஆகிவிடும். 30 என்ன, 28 டிகிரி செல்சியஸ் ஆகிவிடும். 42 இருந்தது 28 ஆக போகிறது. பாருங்கள், 42-43 போனது 28 ஆக போகிறது ஈரோடு. ஆக அந்தளவிற்கு குளிர்ச்சியாக இருக்கும் வரக்கூடிய 19-24 வரைக்கும். 19, 20, 21, 22 தான் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. குறிப்பாக 19, 20, 21 மையமாக வைத்தால் மழைப்பொழிவே நிறைய இருக்குது. இதில் நிறைய முகூர்த்தங்கள் வைத்திருக்கலாம், அச்சப்பட வேண்டாம். பெரும்பாலும் அந்த திருமண நேரங்களுக்கு உங்களுக்கு அதாவது திருமண நேரங்களில் நிச்சயமாக ஒரு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு முன் இரவும் அதற்கு அடுத்த நாள் இரவும், அதாவது அந்த 19 இரவு, 20 இரவு, இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது, அதிக மழைப்பொழிவு இருக்குது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து நிகழ்வானது, இந்த தமிழ்நாடு கரையோரமாக வரக்கூடிய நிகழ்வு விலகி, 25 விலகி போனதுக்கப்புறம் அது மியான்மர் கரைக்கு சென்று, வங்கதேசம் கரை சென்று, ஒடிசா கரைக்கு போய் கரை கடக்கும் வர, கரையை கடந்த பிறகு தான் கொஞ்சம் இந்த குளிர்ச்சி என்பது குறையும். கரை கடக்கும் பொழுது குளிர்ச்சி குறையும், அங்கே போனதுக்கப்புறம் தான் குறையும். ஆகவே வெப்பம் உயர்ந்தாலும் 100 டிகிரி தான், அதுவும் 2 நாள் தான் அந்த உயர்வுங்கிறதும். அதுவும் இந்த வேலூர், இந்த திருச்சி, இது மட்டும்தான் 100 டிகிரிக்கு போகும். அதுவும் 100 டிகிரிங்கிறது வாய்ப்பு இல்லைங்க. 100 டிகிரிக்கு போகிறது மாதிரி எனக்கு தெரியல. 98 தான் அதிகபட்ச வெப்பநிலையே. இன்னும் வரக்கூடிய கோடையில் இருக்கக்கூடிய வெப்பம் 98 தான் இருக்கும். 100 டிகிரி கூட போனாலும் 1 நாள் தான் இருக்கும். அதுவும் ஓரிரு இடங்களில் தான் இருக்கும். கோடை குளிர்ந்து விட்டது, தொடர்ந்து குளிர்ச்சியாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழையானது 31 கேரளாவில் தொடங்க இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், 30 31 அல்லது 1-2 இந்த 3 நாட்களுக்குள்ளே தொடங்கணும்னு சொன்னோம். 31,
ஜூன் 1, 2 தொடங்கணும்னு சொன்னோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் மே 31 கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலையும், நம்முடைய அறிக்கைக்கு நிகராக சரியாக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் உறுதிப்படுத்தி தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதலிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.